அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் பிறரை மதிக்காதவர்களுக்கான மல மருந்தினை காணவிருக்கிறோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி மலர் மருந்துகளை பற்றி நன்கு கற்றுக்கொள்வதற்கு பூங்காவளம் ஐயா இயற்றிய மூன்று நூல்கள் இருக்கின்றன, அதை படித்து பயன்பெறலாம். நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பு, டெலகிராம் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி காணொலியை நீங்க வந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட விருப்பங்களை அதில் தெரிவிச்சிங்கன்னா அதை கேட்டால் போல நம்ம காணொலிகளை போடுவதற்கு வசதியாக இருக்கும். இப்ப காணொலிக்குள் போலாம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புதிய நோக்கில் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா புதிய நோக்கில் மலர் மருத்துவம் அப்படின்னா எப்படிங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்ம வந்து மலர் மருந்துகளை பற்றி அந்த பேஷண்ட்ஸ பார்க்கும்போது அவங்கள்ட்ட நேரில் பேசுங்க, நேரில் கூட்டிட்டு வாங்க, பார்த்து தான் கொடுக்க முடியும், பார்த்து கொடுத்தா தான் நல்லது, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்றோம். இல்லைங்க, இந்த மாதிரி தாங்க விஷயம், நீங்க இதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அது 100% வெற்றி பெறுமா அப்படிங்கிறது அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். அனுபவசாலிகள் வந்து கொடுக்கறது ஓரளவுக்கு வந்து அவங்க கேட்கறத வச்சே சரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். புதியவர்கள் வந்து அப்படி தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அது நம்ம கிட்ட வந்து ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து சொல்றாங்க அவருக்கு தூக்கம் வரலங்க, அவர் வந்து சரியா பிசினஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாவே இருக்காரு, அவர் வர சொல்லுங்கம்மா பேசி பார்ப்போம், என்ன மருந்துன்னு பார்த்து கொடுத்து விடலாம், சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, அவருக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, ஆனால் அவரை பற்றி சொல்லுங்கம்மாண்ணா, அவரை பற்றி என்னத்த சொல்றது, அவருக்கு எவனையும் மதிக்க மாட்டார், யார் சொல்றதையும் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அவங்க சொன்னதோட மைய கருத்து இதுதாங்கிறதுனால சரி இதை ஒட்டி வந்து மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு உரிய மருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து, அதாவது வைன் மருந்தை கொடுத்து விட்டோம். அடுத்தவங்களை வந்து மதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி வைன் மருந்தை கொடுத்தோம். ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, ஒன்றும் மாற்றம் தெரியல, ஆனால் ரொம்ப கோவப்படுறாரு, கத்துறாரு, ஓவரா இது பண்றாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த மருந்துனால எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்னடா இது, நம்ம மலர் மருத்துவத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கு ஒருவேளை தவறா இருக்குமோ, சரியா தானே தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இல்லம்மா அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க வந்து அவர் வந்து யாரையும் மதிக்க மாட்டாருங்க, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதுதான் பெரிய விஷயம்னா அவர் சொன்னதான் சொல்லிட்டே இருப்பாரு, அவர் சொல்றது விஷயத்துக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றதும் சரி, நீங்க இதை வந்து இது பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க அப்படின்னு இருந்தா நமக்கு மண்டையில அடிச்ச மாதிரி உரைச்சிச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அடுத்தவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக கலக்கியல் லாங்குவேஜ்ல என்ன நினைப்போம், அடுத்தவங்களை மதிக்க மாட்டாருன்னா அப்ப மிச்சவங்களும் வந்து ஏகத்தலமா நினைப்பாரு, ஒரு துச்சமா மதிப்பாரு. அதனால வந்து மதிக்கும் முறையில அல்லது வந்து நடந்து கொள்ளும் முறையில வந்து அப்படி இருக்கும் போல அப்படின்னு நினச்சி வைன் மருந்து கொடுத்தோம். ஆனால் உண்மை என்ன, அவர் வந்து மற்றவர்கிட்ட மரியாதையாக தான் நடந்துக்கிடுவாரு, நல்ல விதமாக தான் நடந்துக்கிடுவாரு, ஆனால் அவர்கள் சொல்வதை வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருப்பார், அந்த முடிவு தான் சரியானது அப்படின்னு சொல்லி அந்த முடிவை இவர் மேலே கொண்டு வருவார். உங்களுக்கு இதுதான் சரி, நீங்கள் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்த முடிவை மற்றவர்கள் மேல் திணிப்பார். அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்றத கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதே தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன மலர் மருந்து வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் அதுக்கு வந்து வெர்வைன்கிற மருந்து தாங்க சிறந்த மருந்து. அதாவது வெர்வைன் மருந்து பிறரிடம் நல்ல மரியாதையெல்லாம் நடந்துக்கிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மிச்சவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லா விஷயங்களும் ஓரளவு தெரியும், நம்ம வந்து பிறர் நன்மைக்காக எல்லாத்தையும் செய்கிறோம்,
இது வந்து உலக நன்மைக்காக, சமுதாய நன்மைக்காக, பிற நன்மைக்காக நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம வந்து பல தரப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி செய்கிறோம். இது மாதிரி அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது. அதனால நம்ம சொல்றதை ஏற்றுக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிற முடிவை உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி வலியுறுத்துவார், வற்புறுத்துவார், அதுதான் சரின்னு வாதிடுவார், அதற்கேற்ற சான்றுகளை சமர்ப்பிப்பார், உங்களை கன்வின்ஸ், ட்ரை டு கன்வின்ஸ், உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார், இதுதான் சரி, இதுபடி நடங்க, இப்படி நடங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தவங்க தரப்புல ஒரு கருத்து இருக்கும், அல்லது அவங்களுக்கு சௌகரியமான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு செயல் இருக்கும் அப்படிங்கறத வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன பாரு, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அடிப்படை விஷயம் ஒண்ணுதான், அதாவது வயனா இருக்கட்டும், வெறுவினா இருக்கட்டும், என்னென்ன பையனா, இது எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, மக்கு பயலுக அப்படின்னு நினைக்கிறதா தான் அர்த்தம். ஆனா அதுல இருவேறு ஏற்றத்தாழ்வுகள், படிநிலைகள் இருக்கு, கொஞ்சம் பாலிஷான முறையில நினைப்பாருன்னு வச்சுக்கலாம். வயன் வந்து நெத்தியடியா உனக்கெல்லாம் என்னன்னா தெரியும், கூமுட்டா பயலை, நான் சொல்றத கேள்றா அப்படின்பாரு, நான் சொல்றத செய், இல்லாட்டி வெளியே போ அப்படின்பாரு. ஆனா இவர் வந்து அப்படி இல்லை, உனக்கு இதுதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லி இவரோட கருத்தை வந்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வைப்பார், ஏற்றுக்கொள்வதற்கு பாடுபடுவார், ஏற்றுக்கொள்ள வச்சிருவார்னு வச்சுக்கலாமே. அதுதான் வெர்வைனுக்கும் வைனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இவங்க சொன்ன வந்து என்னன்னா வெர்வைன் கேரக்டர். அப்ப நம்ம அந்த வெர்வைன் கேரக்டருக்குரிய மருந்து அவர் கொடுக்கும்போது கொடுத்து விட்டோம், இந்த மாதிரி வெர்வைன் ஒரு வாரம் கொடுக்கவும், இப்ப பரவாயில்லைங்க, பிசினஸை பத்தி வீட்டில் பேசுறாரு, கலகலப்பா இருக்காரு, தூங்குறாரு நல்லா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம மலர் மருந்துகளை முக்கியமாக நம்ம சொல்றது என்னன்னா, மலர் மருந்துகளை நீங்க அந்த பேஷண்ட் வாயிலிருந்து கேட்டுறதுதான் நல்லது, அவர்களுக்குரிய குறிகள். அப்படி இல்லாம அடுத்தவங்க சொல்ற போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்க ஒன்னு நினைப்பாங்க, அதான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றத நம்ம வந்து அவங்க இதைத்தான் சொல்றாங்கன்னு நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிடுவோம். அப்ப மருந்து சரியான மருந்து போய் சேருமா அப்படிங்கிறது இறைவனின் செயலாத்தை நம்ம எடுத்துக்கிற முடியும். அப்ப நீங்க வந்து மலர் மருந்துகளை படித்தால் மட்டும் போதாது, நம்ம திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றோம், நீங்க வந்து பல்வேறு புத்தகங்களை படிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லதுதான், படித்து புரிந்து கொண்டு அதை அனுபவ ரீதியாக உங்களது அறிவாக மாற்ற வேண்டும், அப்பதான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். அதே மாதிரி மலர் மருந்துகள் ஒத்து வரலன்னா உடனே மாத்தி கொடுக்கறதுக்கு தெரியணும், அப்ப வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து சரியா வரும். அப்ப இதுல இருந்து என்னன்னா, நீங்க அவர் வாயில கேட்கறது நல்லது, அல்லது மற்றவர்கள் சொன்னால் அதை பல்வேறுபட்ட சான்றுகளுடன் ஒப்பிட்டு பார்த்து இவங்க சொல்றது சரியா, அவங்க கிட்ட நல்லா இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும், இவங்க எதை வச்சு இந்த உணர்ச்சி அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அவர் இப்படி ஆளுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத இன்னும் சில விஷயங்களை சொல்லும் போது அவங்க முதல்ல சொன்ன கருத்துல இருந்து மாறுபட்டு சொல்ற விஷயம் நமக்கே தெரிய வரும், அவங்க சொல்ல வர்றாங்க ஒரு விஷயத்த, அது ஆனா வேற அப்படிங்கறது அப்பதான் நமக்கு தெரிய வரும். அதனால மலர் மருந்துகளை பற்றி நீங்க வந்து நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புஸ்தகத்துல படிங்க, அதை அனுபவமாக்குவதற்கு நீங்க வந்து நோயாளியை நேர்ல பாருங்க, நோயாளியை நேர்ல பார்த்து அவர் வாய்ச்சொல் மூலமாக, அவரது வாக்கு மூலத்தை பெறுவதன் மூலமாக அவர் தான் சொல்லுவாரு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எப்படி வேணாலும் சொல்லுவாரே, ஓ மருந்தெல்லாம் என்னையா வேலை பார்க்கணும்னு கூட சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு மருந்தாங்க, எவ்வளவோ டாக்டரை பார்த்துட்டு இந்த நாலு உருண்டலே அங்க சரியாக போகுதுன்னு கூட சொல்லுவாரு. அது அவரோட உணர்ச்சிகளின் வெளிப்பாடா நீங்க எடுத்துக்கிட்டு அது ஒரு சிம்டம், அது ஒரு குறியா எடுத்துக்கிட்டு நீங்க ரூபிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து மலர் மருந்துகளை தேர்ந்தெடுக்கும் போது அடிச்சா ஹிட்டு தான், டக்கு டக்குன்னு நடக்கும் காரியம், என்னடா அவர்கிட்ட மருந்து வாங்கினா என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் விஷயம். அப்ப நோயாளியை நோயின் நிலைக்கு செல்ல விடாமல், நோய்ங்கிறது உடல் ரீதியான துன்பம், நம்ம பிஎஸ்எஸ் கிளாஸ்ல தான் சொல்றோம், இந்த மாதிரி உடல் ரீதியான மருந்துக்கு நம்ம என்ன சொல்றோம், பயோ மருந்துகளையும், மன ரீதியான மருந்துகளுக்கு மலர் மருந்துகளையும் நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம், நம்ம வகுப்புகள்ல சொல்றோம், அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா உடல் ரீதியான துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க காத்திரணும், உங்களுக்கு நீங்க காத்துக்கிடணும், அடுத்தவங்களை நீங்க காத்திரணும், மன ரீதியான துன்பமாக இருக்கும்போதே அதை சரி பண்ணி முடிச்சு விட்டுறணும், அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, அப்ப என்ன ஆகும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிமிச்சம். அப்ப என்ன ஆவாங்க, அந்த குடும்பத்திலிருந்து திறமைசாலிகள் வருவாங்க. நம்மளோட லட்சியமா நம்ம சொல்லிட்டோம், 2030 10 லட்சம் தமிழக குடும்பங்களை வந்து மகிழ்ச்சியான குடும்பங்களாக இருக்கிறத நம்மளோட லட்சியம் சொல்லியிருக்கோம். அதற்கேற்ற வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம், இன்னும் பல ஒருங்கிணைப்புகளை செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப அந்த அதன் வாயிலாக நீங்க எல்லாம் பங்கு பெறுங்க, ஃபேஸ்புக்ல, டெலகிராம் குரூப்ல எல்லாம் பங்கு பெற்று உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் போது நம்ம இன்னும் மேன்மேலும் அதை கொண்டு செல்வதற்கு, விரைவாக கொண்டு செல்வதற்கு வசதி வாய்ப்பா இருக்கும். உங்களால் முடிந்த காரியங்களை செய்யுங்கள்.
மாமன்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.